वेलकम टू सुभाष आईएएस अकादमी सुभाष अकादमी यूट्यूब चैनल उंगले अन्पुडन वरवेक्किरदु इंद वीडियो पार्क्किंद्र नींगल प्लस टू डिप्लोमो डिग्री बीई पडित्तिरुंदु रेलवे आरआरपी एग्जाम अदावदु जेई जूनियर इंजीनियर एएलपी लोको पायलट मत्रुम टेक्नीशियन आरपीएम இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி வகுப்புகள் மாதிரி வினா விடைகள் இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் தினந்தோறும் வழங்கப்படுகிறது அதாவது ஜேஇ லோக்கோ பைலட் டெக்னீஷியன் இந்த எக்ஸாம் எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த ஆண்டு 2022 இறுதியில் கால்ஃபர் ஆகி அடுத்த ஆண்டு 2023 தான் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5-6 மாதம் கண்டினியூவாக தொடர்ச்சியாக படிச்சாகணும் அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க கேள்விகள் எந்த டாப்பிக்லேருந்து எந்த சிலபஸ்லேருந்து எப்படி கேட்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வரணும் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 100 மாதிரி வினாவிடைகள் சரிங்களா என்சிஆர்டி சிலபஸ் படி 100 மாடல் ப்ராக்டிஸ் செட்டு அதில் வந்து 100 கொஸ்டினுக்குரிய கேள்விகள் வினாவிடைகள் விளக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு முதமுறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க இதுபோல் மாதிரி வினாவிடைகள் பயிற்சி வகுப்புகள் ஆலோசனைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற 100 கொஸ்டின்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்குது இதுக்கு பின்னாடி விடையும் இருக்குது சரிங்களா 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம் அந்த 100 கொஸ்டினுக்கு பின்னாடி விளக்கமான விடையும் இருக்குது நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் தமிழில் போர்டில் போட்டு காட்டுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் நம்பர் 3 வந்து மேத்தமெட்டிக்ஸு அதாவது மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரா பற்றி கேட்டிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரா கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்போ இந்திய வரலாறு கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 6 வந்து மேத்தமெட்டிக்ஸு கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா அதுவும் மேத்தமெட்டிக்ஸு சரிங்களா மேத்ஸில் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே பயிற்சி எடுத்து பாருங்கள் சரிங்களா நான் உங்களுக்கு இதெல்லாம் போர்டில் தமிழில் போட்டு காட்டுவேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள் இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் அதாவது ரீசனிங் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸு கொஸ்டின் நம்பர் 11 மேத்தமெட்டிக்ஸ் தான் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள் குச்சிப்புடி டான்ஸ் எந்த மாநிலம் குச்சிப்புடி டான்ஸ் வந்து ஆந்திர பிரதேசம் சரிங்களா குச்சிப்புடி டான்ஸ் எந்த மாநிலம் பார்த்துங்க இந்தியன் கல்ச்சரில் டான்ஸும் ரொம்ப முக்கியம் இந்தியன் கல்ச்சரில் டான்ஸ் ரொம்ப முக்கியம் குச்சிப்புடி டான்ஸ் எந்த மாநிலம் ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 14 இந்த நம்பர் சீரீஸில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இந்த நம்பர் சீரீஸில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள் இஃப் ஃப்ரெக்வன்சி ஆஃப் வேவ் இன்க்ரீஸ் இட் வேவ்லென்த் அதாவது எப்படின்னா அலையின் அதிர்வன் அதிகமானால் அதனுடைய அலைநீளம் என்னமாகும் ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து ஃபிசிக்ஸு கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள் ஜென்ரல் சயின்ஸு கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள் ஸ்மால் கண்டினென்ட் அதாவது ஸ்மாலஸ்ட் கண்டினென்ட் எது வந்து மிகச்சிறிய கண்டம் அப்படின்னா மிகச்சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலியா கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா மிகச்சிறிய கண்டம் எதுனா ஆஸ்திரேலியா கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள் கேஸ் பற்றி கேட்டிருக்காங்க மார்ஸ் கேஸ் எது அப்படின்னா மார்ஸ் கேஸ்னால் சாணவாயு அது மீத்தேன் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 19 மேத்தமெட்டிக்ஸு 20 வந்து ரீசனிங்கு சரிங்களா 21 பாருங்கள் அது ரீசனிங்கு 22 ரீசனிங்கு சரிங்களா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அதாவது கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23, 24 ரெண்டுமே வந்து ரீசனிங்கில் வந்துருச்சு கொஸ்டின் நம்பர் 25 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25 வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா எ ஃபேன் ஆல்வேஸ் ஹேஸ் சுவிட்ச் பிளேட்ஸ் ஒயர் கரண்ட்டு சரிங்களா கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் நம்பர் 28 வந்து கோடிங் டி கோடிங் கொஸ்டின் நம்பர் 29 வந்து மேத்தமெட்டிக்ஸு கொஸ்டின் நம்பர் 30 வந்து கொஸ்டின் நம்பர் 30 வந்து ஜென்ரல் அவர்னஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸு கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸு சரிங்களா டைமண்ட் இஸ் அன் அலோட்ரோபிக் அதாவது டைமண்ட் என்பது எதனுடைய புறவேற்றுமை வடிவம் வைரம் என்பது எதனுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னா கார்பன் ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பன் கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள் ஜென்ரல் சயின்ஸு சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் 100 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின்ஸில் இப்போ நம்ம பார்க்குற 100 கொஸ்டினுக்கும் விளக்கமான விடைகள் வந்து பின்னாடி இருக்குது உங்களுக்கு டவுட் சந்தேகம் எது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அதற்கு ரிப்ளை வழங்கப்படும் சரிங்களா
இப்போ நான் உங்களுக்கு இந்த 100 क्वेश्चन வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் காட்டுறேன் இப்போ நம்ம காட்டுற இங்கிலீஷ் பார்க்கற இங்கிலீஷ்ல உள்ளது அப்படி நான் உங்களுக்கு தமிழ்ல போர்டுல போட்டு காட்டுவேன் சரிங்களா அதனால ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை இது உங்களுக்கு வந்து क्वेश्चंस எப்படி கேக்குறாங்க எந்த மாடல்னு கேக்குறாங்க எல்லாமே ஒரு மாடல் தான் இத வச்சு நீங்க ஈஸியா பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் மாதிரி தேர்வு மாதிரி சரிங்களா ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்றேன் அப்படினா அது NCERT சிலபஸ்ல உள்ள क्वेश्चंस அது NCERT இங்கிலீஷ்ல இருக்க क्वेश्चन நான் உங்களுக்கு தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 2000 क्वेश्चंस இருக்கு சரிங்களா வேணும்ங்கறவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு JEE ALP குரிய எக்ஸாம் வந்து எப்படியும் இந்த ஆண்டு 2022 லாஸ்டா வந்துரும் அடுத்த ஆண்டு 2023 ல தான் எக்ஸாம் நடக்கும் சரிங்களா 96 क्वेश्चन நம்பர் 97 வந்து ஓகேங்களா ஓகே சரிங்களா இப்ப பாருங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டன 100 क्वेश्चंस கான விடைகள் 1 ல இருந்து 100 क्वेश्चंस இப்ப நான் உங்களுக்கு காட்டன 100 क्वेश्चंस கான 100 வினாக்களுக்கான விடைகள் 1 ல இருந்து 100 வரைக்கும் இங்க இருக்கு 1 ல இருந்து 100 வரைக்கும் இங்க இருக்கு இப்ப நான் காட்டன 100 கேள்விகளுக்கு விடைகள் 100 क्वेश्चंसுக்கு இங்க இருக்கு சரிங்களா இந்த விடைகளுக்கான விளக்கம் கீழே இருக்கு சரிங்களா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதற்கான விடைகள் இந்த விடைக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு சரிங்களா ஓகே உங்களுக்கு டவுட் சந்தேகம் எது இருக்கு அப்படினா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் காட்றது இங்கிலீஷ்ல தான் இதுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து நான் போர்டுல எழுதி போட்டு காட்டுவேன் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா ஓகே இது போல் உங்களுக்கு வினா விடைகள் பயிற்சி வகுப்பு ஆலோசனைகள் தொடர்ந்து வேணும் அப்படினா சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்